உனக்கு மட்டும் நீ உழைத்தால் உலகம் உன்னை நினைக்குமாம். தனக்கு மட்டும் வாழ்ந்து செத்த தனியன் வாழ்வை மதிக்குமா? உன் குடும்பம், உன் வாழ்க்கை, உன் நலம், உன் வளம் என்று மட்டும் நீ ஒதுங்கி இருந்து விடாதே. நீ இறந்த பின்பும் உலகம் இருக்கும் மறந்து விடாதே. சொந்தம் பேசி சொந்தம் வாழ, சொத்து நிலங்கள் மனைகள் சேர்க்க என்று மட்டும் வாழ்ந்து போக எண்ணி விடாதே. நீ இருந்து சென்ற கதையை மறக்க பண்ணிவிடாதே. அன்னை நிலமும் அன்னை மொழியும் அனைத்து மக்கள் வாழ நினைக்கும் உன்னை உலகம் மறப்பதில்லை, ஒதுங்கிவிடாதே. நீ உழைக்கும் உழைப்பில் உலகம் செழிக்கும், பதுங்கிவிடாதே என்ற எம் முன்னோர்களின் எழுச்சி மிகு உரை கேட்டு அல்லல் பட்டு கொண்டிருக்கும் அன்னை தமிழ் சமூகத்தை அடிமை தலையிலிருந்து மீட்பதற்காக அள்ளும் பகலுமாக சொல்லும் செயலுமாக சுடர்விடும் ஒளி பிழம்பாய் சுற்றி வந்து கொண்டிருக்கும் என் பெரியப்பா செந்தமன் சீமான் அவர்களுக்கும், வீர தமிழ்ச்சி என் அக்கா செங்கொடியின் 7ஆம் ஆண்டு நினைவேந்தலை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிற என் தாய்த்தம் உறவுகளுக்கும் மற்றும் இங்கு கூடியிருக்கும் பொதுமக்கள் யாவருக்கும் வணக்கம். பெண்கள் மாமரத்தின் கீழ் நின்று நடனமாடினால் பூக்காத மரமும் பூத்து குலுங்குமாம். அத்தனை மென்தன்மை கொண்ட என் அக்கா செங்கொடி தன் உடலை தீக்கு இரையாக்கி இருக்கிறாள் என்றால் அவள் மன வலிமையை எம் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அரசு புரிந்து கொள்ள வேண்டும். தன்னுயிரை கொடுத்தாவது அண்ணன்மார்கள் ஐவர் உயிரை காப்பாற்ற வேண்டும் என்று துடித்த அவள் சுயநலம் என்ற சொல்லை சுடுகாட்டுக்கு அனுப்பிவிட்டு பின்னரே அவள் செல்கிறாள். அச்சின்னஞ்சிறிய பிஞ்சுள்ளம் எத்தனை நெஞ்சுரத்தோடு தன் வாழ்வை முடித்து கொண்டது என்பதை எண்ணும் பொழுது நாமெல்லாம் வாழ்வின் அர்த்தம் தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என தோன்றுகிறது. ஈகைக்கு இலக்கணம் வகுத்து சென்ற என் அக்காவிற்கு ஒவ்வொரு ஆண்டும் நினைவஞ்சலி செலுத்துகிறோம். ஆனால் அவளின் நோக்கம் என்ன, அவள் இச்சமூகத்தில் ஏற்படுத்திய தாக்கம் என்ன என்பதையும் நினைவு கூர்ந்து அதனை நிறைவேற்றுவதற்கு நாம் ஒவ்வொரும் உறுதி போன வேண்டும். இவை எல்லாவற்றிற்கும் தீர்வு புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் கூறியது போல ஆட்சி அதிகாரம் மட்டுமே அதை அடைவதே நம் இலக்கு. வளர்ச்சி வளர்ச்சி என்று வாழ்க்கையே பேசுகிறார்களே, எது வளர்ச்சி? இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பொறுப்பேற்ற போது கோமணம் கட்டி கொண்டு ஆடு மேய்த்தவர்கள் இன்று வரை கோமணம் தான் கட்டி கொண்டிருக்கிறார்கள். சாலையோரம் படுத்து கிடந்தவர்கள் இன்றும் சாலையோரம் தான் படுத்து கிடக்கிறார்கள். பட்ட கடனை அடைக்க முடியாமல் பசித்த வயிறுக்கு சோறு போடும் உழவு தொழிலாளி இப்போதுதானே அதிகமாக தற்கொலை செய்து கொள்கிறான். எங்கே இருக்கிறது இதில் வளர்ச்சி? நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் குஜராத் முதல்வராக பதவியேற்ற 2002 அதானி சொத்து மதிப்பு 1000 கோடி. குஜராத் முதல்வர் பதவியிலிருந்து விலகி 2013 அதானி சொத்து மதிப்பு 25,000 கோடி. இன்றைய அவரின் சொத்து மதிப்பு 1,00,000 கோடி. இப்போது தெரிகிறதா இவர் யாருக்கு பிரதமர்னு? இன்னுமா இவரை நம்ப பாருங்க, இல்ல இன்னுமா இவரை நம்ப பாருங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க, மூட நம்பிக்கை விட மோசமானது மோடி நம்பிக்கை. உலகத்தில் உள்ள பணக்காரருக்கும் நம்ம நாட்டு பணக்காரருக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. பணக்காரர்கள் எதை வேண்டுமானாலும் சொந்தமாக வைத்துக் கொள்ள முடியும். ஆனால் ஒரு பிரதமரே சொந்தமாக